வணக்கம் மக்களே, சில நிமிடங்களுக்கு முன்பாக நான் நேரலையில் தோன்றி உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் வழங்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சி தான் ஸ்ட்ரீமிங் பண்ணியிருந்தேன். பட் ஆனால் சில தொழில்நுட்ப கோளாறுகள் காரணமாக என்னால் வந்து நேரலையில் தோன்றி உடனுக்குடனாக உங்களுடைய அனைத்து கேள்விகளுக்கும் பதில் வழங்க இயலவில்லை. என்ன பிரச்சனைன்னு தெரியல, நான் பார்த்துட்ருக்கிறேன். நான் அந்த பிரச்சனையெல்லாம் சரியான பிறகு மீண்டும் நான் நேரலையில் வர முயற்சி பண்ணுறேன். இன்று இரவு நேரத்தில் இல்லை நாளைக்கு நான் வந்து நிச்சயமாக நான் வந்து நேரலையில் வரேன். என்னங்கிறத உங்களுக்கு நான் வந்து தெரியப்படுத்துகிறேன். என்ன பிரச்சனைங்கிறது, ஏதோ ஒரு பிரச்சனை மட்டும் இருக்குது, ஒரு தொழில்நுட்ப கோளாறு இருக்குது அப்படிங்கிறது மட்டும் எனக்கு தலை தெளிவாக தெரியுது. அது என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து நேரலையில் வர்றேன். அடுத்த முறை நேரலையில் வரும்பொழுது முன்கூட்டியே உங்களுக்கு தகவல்களையும் நான் வந்து தெரிவிக்கிறேன். நமது கம்யூனிட்டி பேஜ்லேயும் போஸ்ட் பண்ணுறேன், நமது முகநூல் பக்கத்துலேயும் நான் வந்து போஸ்ட் பண்ணிவிட்டு நான் நேரலையில் தோன்றி உங்களுடைய அனைத்து விதமான கேள்விகளுக்கும் நான் வந்து பதில் வழங்குகிறேன். இப்போ கொஞ்சம் அந்த சவுண்ட் குவாலிட்டிலாம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து ஸ்ட்ரீமிங் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நான் வந்து நேரலையில் வந்தேன். ஏன்னா நம்ம வந்து மொபைல் ஃபோனில் டைரெக்டாக அப்படியே நம்ம நேரலையில் வரும்போது நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்கிறத நான் பார்க்குறதுக்கும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதே சமயம் நான் வழங்குற பதிலும் வந்து உங்களை வந்து தெளிவாக வந்து சென்றடைய மாட்டேங்குது. ஸோ அதுக்காக தான் ஸ்ட்ரீமிங் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். என்ன பிரச்சனை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டு கூடிய விரைவில் நான் நேரலையில் வர்றேன். நேரலையில் வர்றதுக்கு முன்பாக உங்களுக்கு நிச்சயமாக நான் வந்து தெரியப்படுத்துகிறேன். இதற்கு முன்பாகவே நான் வந்து இன்றைய அடுத்த 24 மணி நேர வானிலை தொடர்பான விஷயங்களை நான் வந்து பதிவு பண்ணியிருந்தேன். சரி, அது வேணாம், நேரலையில் தோன்றி நம்ம நேரடியாகவே சொல்லிடலாம், கேள்விகளுக்கும் பதில் வழங்கிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அதை நான் வந்து பதிவேற்றம் செய்யாமலே வைத்திருந்தேன். இப்போ அந்த காணொலி வரும், அந்த குரல் பதிவு வரும், அதை நீங்கள் கேட்டுக்கோங்க. கூடிய வரைவில் நான் நேரலையில் வர்றேன். உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எனது தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் தமிழை தாய்மொழியாக கொண்டிராவிட்டாலும் தமிழை நேசித்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நல் உறவுகளுக்கும் எனது முதல் கண் வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு இந்த காணொலியை தற்சமயம் இங்கே நான் பதிவு செய்ய தொடங்குகிறேன். இது நமது சேனல் தமிழ் வதர் விலாக். நான் உங்கள் புதுச்சேரி வதர்மன் இமானுவேல். இன்றைக்கு தேதி 10/9/2021, அதாவது செப்டம்பர் மாதம் 10ஆம் நாள் 2021 வருடம். இப்பொழுது நேரம் பிற்பகல் 1:50 மணி ஆகிறது. அடுத்த 24 மணி நேரத்தில் கொடைக்கானல் சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளின் சில இடங்களில் இடியுடன் கூடிய மழை பதிவாகலாம். அதே போல் நீலகிரி மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதிகளை ஒட்டியிருக்கக்கூடிய கோவை, திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதிகளிலும் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய வெப்பசலன மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. இவைகளெல்லாம் ஒருபுறம் இருக்க, உட்பகுதிகளை பொறுத்தவரையில் புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய உட்பகுதிகளில் கூட அடுத்த 24 மணி நேரத்தில் ஓரிரு இடங்களில் வெப்பசலன மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அதே போல் புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களிலும் வெப்பசலன மழை அடுத்த 24 மணி நேரத்தில் பதிவாகலாம். இவை தவிர்த்து நாம் பார்த்தோமேனால் தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகளிலும் ஒரு சில இடங்களில் மழை பதிவாகலாம். விளாத்துக்குளத்தை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களில் வெப்பசலன மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. இந்த மழை வாய்ப்புகள் எல்லாம் ஏன் நிகழ்கிறது என்பதை போன்ற ஒரு கேள்வியை நீங்கள் முன்வைப்பீர்களே. ஆனால் முன்னதாக நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே தற்சமயம் வங்கக்கடல் பகுதிகளில் சுழற்சி உருவாகிவிட்டது. அந்த சுழற்சியானது மேலும் தீவிரமடைந்து அடுத்த சில மணி நேரங்களில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்கிற நிலையை மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் அடைய இருக்கிறது. இது தொடர்பாக நாம் ஏற்கனவே விவாதித்திருந்தோம். அதன் பிறகு அந்த சுழற்சியானது மேற்கு வடமேற்கு திசையில் நகரம் உட்படும். அது மட்டுமல்லாது அடுத்த 2 நாட்களில் அது ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம், அதாவது ஒரு டிப்ரெஷன் என்கிற நிலையை அது அடைவதற்கான சாத்தியக்கூறுகளும் பிரகாசமாகவே இருக்கிறது. தற்சமயம் நிலவிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சுழற்சிகளின் காரணமாக, என்ன சுழற்சிகளின் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து சொல்கிறீங்க, சுழற்சி அப்படிங்கிற மாதிரி ஒருமையில் சொல்ல வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்டிங்கனாக்கா, இருவேறு சுழற்சிகள் தற்சமயம் நிலவிக் கொண்டிருக்கின்றன. ஒரு சுழற்சியானது கிழக்கு ராஜஸ்தான் மற்றும் அதை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் நிலப்பகுதிகளில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்கிற நிலையில் நிலவிக் கொண்டிருக்கிறது. அதே சமயம் பார்த்தீர்களேயானால் நம்முடைய மத்திய வங்கக்கடல் மற்றும் அதை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில் ஒரு மேலடுக்கு சுழற்சியானது நிலவிக் கொண்டிருக்கிறது. அடுத்த சில மணி நேரங்களில் அது தீவிரமடைந்து ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்கிற நிலையை இன்றே அடைவதற்கான சாத்தியக்கூறுகள் பிரகாசமாகவே இருக்கிறது. நாம் சொல்லும்பொழுது அடுத்த 24 மணி நேரத்திற்குள்ளாக என்பதை போன்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துவோம். இப்போ இந்த சுழற்சி வந்து ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாக இருக்கிறது. ஏற்கனவே ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது கிழக்கு ராஜஸ்தான் பகுதிகளில் நிலவிக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது இந்த இருவேறு சுழற்சிகளின் காரணமாக என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை போன்று நீங்கள் கேட்டீர்களேயானால், அரபிக்கடல் பகுதிகளின் வழியாக ஊடுருவக்கூடிய அந்த ஈரப்பதமிக்க காற்றை இந்த சுழற்சியானது கடல் பகுதிகளின் வழியாக இழுத்து கொண்டிருக்கிறது. அதாவது வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சுழற்சியானது இந்தியாவினுடைய மேற்கு மாநிலங்களின் வழியாக அரபிக்கடல் பகுதிகளில் இருந்து ஊடுருவக்கூடிய அந்த காற்றை தம்வசம் இழுத்து கொண்டிருக்கிறது. ஸோ இதனால் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கடலோர பகுதிகளிலும் காற்றின் வேகம் அதிகரித்து தான் இருக்குது. தமிழகத்தின் பல்வேறு இடங்களிலும் காற்றின் வேகம் அதிகரித்திருக்கிறது. நீங்கள் உங்கள் பகுதியில் இப்போ காற்றின் வேகத்தை வந்து உணர்ந்து கொண்டு தான் இருப்பீங்க. நகரப்பகுதிகளை விட கிராமப்பகுதிகளில் அதிகமாக காற்றின் வேகம் உணரப்படும். எங்கே மரங்கள் இருக்குதோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாக காற்றின் வேகம் வந்து இருக்கும். இது எல்லாருக்குமே தெரிந்தது தான், இப்போவுமே அப்படி தான் வந்து நடந்துகிட்ருக்கோம்.
இப்போ பொள்ளாச்சி சுற்றுவட்டார பகுதிகளிலும் காற்றின் வேகம் அதிகரித்து தான் இருக்கும். அதே போல் திருச்சி மாநகர் மற்றும் அதே புறநகர் பகுதிகளிலும் காற்றின் வேகம் அதிகரித்து தான் இருக்கும். பாம்பன் ராமேஸ்வரம் சுற்றுவட்டார பகுதிகளிலும் காற்றின் வேகம் அதிகரித்து தான் இருக்கும். தமிழகத்தின் பல்வேறு இடங்களிலும் காற்றின் வேகம் அதிகரித்து தான் இருக்கும். மாலை மற்றும் இரவு நேரங்களிலும் காற்றின் வேகம் அதிகரித்து தான் இருக்கப்போகுது. அதில் வந்து மாற்றங்களே இருக்க போகிறது கிடையாது. இப்பொழுது மழை வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் இந்தந்த பகுதிகளில் மழை வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை நாம் ஏன் குறிப்பிட்டு கூறுகிறோம் என்றால், இப்போ அந்த கிழக்கு திசை காற்று இருக்குது இல்லையா, அந்த கடல் காற்று, அது ஊடுருவதும் அதே சமயம் அந்த மேற்கு திசை காற்று இருக்கு இல்லையா, அது வந்து உள்ளே வர்றதும், அதாவது மேற்கு திசை காற்றும் கிழக்கு திசை காற்றும் சந்தித்து கொள்ளும் இடங்களில் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. ஒரு வெப்பமான காற்றும் ஒரு வெப்பம் குறைவான காற்றும் ஒன்றோடு ஒன்று சந்தித்து கொள்ளும் இடத்துல வெப்பசலன மழைக்கான சாத்தியக்கூறுகள் உருவாகும். அதன் அடிப்படையில் தான் இன்று நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்தின் சில இடங்களில் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்பதை போல நம்ம வந்து சொல்கிறோம். இருந்தாலுமே பார்த்தீங்கன்னாக்க இந்த வெப்பமும் இந்த குளிரும் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப மிகப்பெரிய அளவில் ஒரு வேறுபாடோடு இருக்காது இதே போன்ற காலகட்டத்தில். ஸோ இதனால் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பரவலான வெப்பசலன மழையை நீங்கள் வந்து எதிர்பார்க்காதீங்க. இது தொடர்பாக நம்ம நிறைமுறை விவாதித்திருக்கிறோம். இப்போயும் நான் வந்து சொல்கிறேன், ஒரு பரவலான வெப்பசலன மழைக்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக குறைவு அடுத்த 24 மணி நேரத்தில். அங்கும் இங்குமாக சில இடங்களில் நான் மேற்குறிப்பிட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் வெப்பசலன மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. இப்பொழுது இந்த இருவேறு சுழற்சிகளின் காரணமாக காற்று மேற்கு திசை காற்றினுடைய வீரியமும் அதிகரித்து தான் காணப்படுகிறது. ஆகையினாலும் உங்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களிலும் மழை பதிவாகத்தான் போகிறது. மகாராஷ்டிர மாநில கடலோர மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள், கர்நாடக மாநில கடலோர மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் மழை வந்து பதிவாகும். அதிலெல்லாம் மாற்று கருத்தை இருக்கவே முடியாது. இந்த சுழற்சி தீவிரமடைந்த பிறகு, அதாவது வங்கக்கடல் பகுதிகளை நிலவி கொண்டிருக்கக்கூடிய இந்த சுழற்சியானது அடுத்து வரக்கூடிய 2 நாட்களில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்கிற நிலையை அடைந்து, அதன் பிறகு அது ஒடிசாவின் கடலோர பகுதிகளை நெருங்க முற்பட்டு அது மேற்கு நோக்கி நகரத் தொடங்கும் பொழுது நமக்கு மேற்கு திசை காற்றினுடைய வீரியமானது மென்மேலும் அதிகரிக்க தொடங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. ஆகையினால மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில் அடுத்து வரக்கூடிய நாட்களில் மழையின் அளவு அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. இது தொடர்பாக நம்ம அடுத்தடுத்த குரல் பதிவுகளை வந்து விவாதிக்கலாம். இவையெல்லாம் ஒருபுறம் இருக்க, அதாவது இதெல்லாம் வந்து நடக்கப்போகுது, இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து யூகிக்கிறோம். ஸோ இதெல்லாம் வந்து அப்படியே இருக்கட்டும். இப்போ இன்று அடுத்த 24 மணி நேரத்தை பொறுத்த வரைக்கும் கனமழை, மிக கனமழை எந்தெந்த பகுதிகளில் பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கனாக்கா, குஜராத் மாநிலத்தினுடைய சில இடங்களில் கனமழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. ராஜஸ்தான் மாநிலத்தினுடைய சில இடங்களிலும் தரமான சிறப்பான சம்பவங்கள் அரங்கேற இருக்கிறது. இந்த சுழற்சி, அதாவது நம்ம வங்கக்கடல் பகுதிகளில் சுழற்சி நிலவி கொண்டிருப்பதன் காரணமாக, அது காற்றை ஈரப்பதமிக்க காற்றை தம்மசம் இழுத்து கொண்டிருப்பதன் காரணமாகவும், வடக்கு ஆந்திராவின் கடலோர பகுதிகள் மற்றும் அதை ஒட்டியிருக்கக்கூடிய ஒடிசா மாநில கடலோர மாவட்டங்களிலும் சிறப்பான தரமான சம்பவங்கள் அரங்கேற இருக்கிறது. ஒடிசா மாநிலத்தினுடைய உட்பகுதிகளிலும் அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்தில் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. மத்திய பிரதேச மாநிலத்தில் சில இடங்களில் பலத்த இடியுடன் கூடிய வெப்பசலன மழை பதிவாகும். கிளவுட் பஸ் ட்ரெயின் சொல்கிறோம் இல்லையா, ஸோ மேக வெடிப்பு மழை, ஸோ அந்த மாதிரியான மழையும் வந்து மத்திய பிரதேச மாநிலத்தில் சில இடங்களில் பதிவாகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இன்று அதிகமாகவே இருக்கிறது. இடியினுடைய அந்த ஆதிக்கமும் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் இதே போன்ற காலகட்டத்தில் பதிவாகக்கூடிய மழையை பொறுத்தவரையில். புதுடெல்லி மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகள், குறிப்பாக பார்த்திருக்கலையானால் ஆக்ரா சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட உத்தரப்பிரதேச மாநில பகுதிகளிலும் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் பிரகாசமாகவே இருக்கிறது. டெல்லியினுடைய தெற்கு புறநகர் பகுதிகளிலும் சில இடங்களில் வலுவான வெப்பசலன மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. டெல்லியிலும் இன்று மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அந்த சுழற்சியானது, அதாவது கிழக்கு ராஜஸ்தான் பகுதிகளில் தற்சமயம் நிலவி கொண்டிருக்கக்கூடிய அந்த சுழற்சியானது மேலும் மேற்கு நோக்கி நகர்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. இப்போ இந்த சுழற்சி வடமேற்கு திசையில் அல்லது மேற்கு வடமேற்கு திசையில் நகர முற்படும் இல்லையா, ஸோ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா வட தமிழகத்திற்கு ஓரளவுக்கு மழை வாய்ப்புகள் இருக்கும். அப்போ அடுத்து வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னாக்கா தெற்கு ஆந்திராவை ஒட்டியிருக்கக்கூடிய வட தமிழகத்திற்கான மழை வாய்ப்புகள் என்பது அதிகரிக்கும். சென்னை மாநகரினுடைய புறநகர் பகுதிகளிலும் வெப்பசலன மழை அடுத்து வரக்கூடிய நாட்களில் பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்பதை நான் இங்கே உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். கடந்த 24 மணி நேரத்தில் மழை பதிவாகி இருக்கக்கூடிய சில பகுதிகளின் நிலவரத்தை பொறுத்தவரையில் சில இடங்களில் மழை பதிவாகி இருப்பதாக எனக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது. மிக குறைந்த அளவிலேயே மழை வந்து பதிவாகி இருக்கிறது கடந்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரையில். ஸோ அது எந்தெந்த இடங்கள் என்பதை போன்று நீங்கள் கேட்பீர்களே ஆனால், நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கக்கூடிய பகுதிகளின் நிலவரத்தை பொறுத்தவரையில் திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி சுற்றுவட்டார பகுதிகளில் 4 மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாகி இருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது. இதற்கு அடுத்தபடியாக மீனம்பாக்கம் சென்னை விமான நிலையத்தில் ஒரு 4 மில்லிமீட்டர் அளவு மழையும், தரமணி ஆட்டோமேட்டிக் ரயின் காஜில் ஒரு 1 மில்லிமீட்டர் அளவு மழையும் பதிவாகி இருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது. சென்னை மாநகர் மற்றும் அதே புறநகர் பகுதிகளின் சில இடங்களில் மழை வந்து பதிவாகி இருக்கிறது. புலிக்கெட்டேரியை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களிலும் லேசான மழை பதிவானதாக தகவல்களும் கிடைக்க வந்திருக்கிறது. அடுத்த 24 மணி நேரத்திலும் பார்த்தீர்களேயானால் நமக்கு ஜவ்வாது மலைக்கு மேற்கே இருக்கக்கூடிய சில இடங்களில் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. லேசான மழையாக இருக்கும் சாரல் தூரல் அந்த மாதிரி தான் இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா புலிக்கெட்டேரியை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களில் கூட மழை வந்து பதிவாகலாம். இதெல்லாம் நீங்கள் விண்டி ஆப்பில் பார்த்தீங்கன்னாக்கா காட்டாது, பட்
பட் பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா மேற்கு திசை காற்று. இதை போன்று வீரியமடைந்திருக்கக்கூடிய தருணங்களில் மலைகளுக்கு மேற்கே இருக்கக்கூடிய சில இடங்களில் வந்து மழை வந்து பதிவாகும். ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தால் கூட ஏற்காடு பகுதிகளிலையும் அடுத்த 24 மணி நேரத்தில் சில இடங்களில் லேசான மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அதே போல் பார்த்திருக்கலையானால் மேற்கு தொடர்ச்சி மலையின் மேற்கு பகுதிகளின் பல்வேறு இடங்களிலும் மழை வந்து பதிவாகலாம். மேற்கு தொடர்ச்சி மலையின் கிழக்கு பகுதிகளை ஒட்டியிருக்கக்கூடிய சமவெளி பகுதிகளிலும் சில இடங்களில் வெப்பசலன மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் உருவாகலாம். புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய சில இடங்கள், தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகளிலும் ஒரு சில இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் வெப்பசலன மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. கோடியக்கரையிலும் காற்றின் வேகம் அதிகரித்து தான் இருக்கும். கோடியக்கரையில் லேசான மழை பதிவானால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ளாதீர்கள். இதே போன்ற காலகட்டத்தில் இது வந்து சகஜம்தான். அதிகாலை நேரங்களில் சாரல் தூரல் வடகடலோர மாவட்டங்களில் பதிவானது, லேசான மழை பதிவானதுங்கிற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் வந்து ஆச்சரியம் கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது இதே போன்ற காலகட்டத்தில். அவ்வளோதான் தோழர்களை, இந்த குரல் பதிவை பொறுத்தவரையில் இந்த குரல் பதிவு உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். உங்களுக்கு இந்த குரல் பதிவு பயனுள்ளதாக அமைந்திருக்கிறது என்று தோன்றினால் நீங்கள் இந்த குரல் பதிவை லைக் செய்து கொள்ளுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் நம்முடைய தமிழ் வெதர் வ்ளாக் யூடியூப் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செய்து அதில் ஆல் எனேபிள் என்கிற ஆப்ஷனையும் நீங்கள் செலக்ட் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் அடுத்து வரக்கூடிய காலங்களில் நான் புதியதாக பதிவு செய்ய இருக்கும் ஒவ்வொரு புதிய காணொலிக்குமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அது விரைவாக பலன் வழங்க ஏதுவான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை மீண்டும் ஒரு முறை இங்கே நான் உறுதிபட தெரிவித்துக் கொள்கிறேன். வானிலை தொடர்பான மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொலிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து வணக்கங்கள் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் புதுச்சேரி வேதர்மணி மானுவேல். நன்றி, வணக்கம்.